உடனே காலைல கிளம்புறேன், எங்க போறேன் ஏது போறேன்ங்கிறதுலாம் இந்த பெருவிரல் வந்து லைட்டா இதாயிட்டு அது கொஞ்சம் அவனுக்கு வலி அதிகமா இருக்கு. ஒருவேளை மைலேஜ் கிடைச்சதுன்னா இந்த ஆடான் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. லைட்டிங் ஜெகஜோதியா லைட் போட்டிருக்காங்க, அதனால தான் இப்ப கடைக்கு பேரு ஜெகஜோதின்னு வச்சிருக்காங்க போல. வைரமுத்து ஊர் வடுகப்பட்டீங்க. விடிந்தும் விடியாத ஊரை பார்க்கையில் லேட்டஸ்டா ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு எனக்கு தெரியல, யாரும் தெரிஞ்சிருந்துச்சுட்டா என்ன மாதிரி செட்டப் ஆயிட்டாங்க பாருங்க. காலையில மணி பாத்தீங்கன்னா 1:30 ஆகுது, பல்லு கூட விளக்கலங்க. காலையில வீடியோ எடுத்து பேசிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னாச்சுன்னா நாங்க ஒரு பெரிய ரைடு போறோம், ஃபேமிலி ரைடு. ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வந்து ஃபேமிலியா வெளியே போய் நிறைய தேர் திட்டிருக்கீங்க. ஐயோ நீ மட்டும் சுற்றிட்டு இருக்கிய, அப்புறம் இப்போ குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது அப்படின்ட்டு அதுக்காக தாங்க பிளான் பண்ணி குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிருக்கேன். என் வீட்டம்மா எழுந்துட்டாங்க, அந்த உட்காந்துருக்காங்க. பிள்ளைகள் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம பெட்ரூமில் போய் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உடனே காலைல கிளம்புறோம். எங்கே போகிறேன் ஏது போகிறேங்கிறதெல்லாம் நான் அங்கே போய் சொல்கிறேன், சரியா காரில் போய் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் குளிச்சு ரெடி ஆகிரும். ஸோ கைஸ் கிளம்பியாச்சுங்க, 2:26 ஆகுது. 1:30 கிளம்பினோம், கிளம்ப ஆரம்பித்தோம். இப்போ 1:30 மணி நேரத்தில் கிளம்பிட்டோம். பரவாயில்ல, பகல் நேரத்தில் கொஞ்சம் மேக்கப் அது இதுன்னு கொஞ்சம் லேட்டாகும். இந்த வாட்டி நைட்டு யார் பார்க்க போகிறேன்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க, பிள்ளையெல்லாம் என் கேத்தியம் கொடுத்தா. ஹாய் காய்ஸ், ரெடியா? ரெடி ஆகும்போது ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சுங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படின்னாச்சுன்னா நம்ம பிள்ளையாண்டா வந்து லைட்டாக இடிச்சுக்கிட்டு அந்த பெருவிரல் வந்து லைட்டாக இதாகிட்டு அது கொஞ்சம் அவனுக்கு வலி அதிகமாக இருக்குது. எப்படி தான் நடக்க போகிறான்னு தெரியல, நொண்டி நொண்டி நடக்கிறான். ஆரம்பமே கொஞ்சம் தடைகளாக இருக்குது, பிரச்சனை இல்லை. அவன் வந்து மனசளவில் ஹாப்பியாக இருக்கான். சரி எல்லாம் நடக்கும், போகிற வழியில் எல்லா பிரச்சனையும் நடக்க தானே செய்யும், அவன் வாழ்க்கையில் அது ஒரு அனுபவம் அவனுக்கு. ஸோ ஓகே கைஸ், இங்கேருந்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நேராக தூத்துக்குடி போய் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக மதுரை, மதுரையிலேருந்து நம்ம வந்து ஆண்டிப்பட்டி ரோட்டில், சாரி வாடி ஆண்டிப்பட்டி ரோட்டில் நம்ம கட் பண்ண போகிறோம். நான் திருநெல்வேலி போய் போனால் எனக்கு கொஞ்சம் ஈஸி தான், பட் அதை விட எனக்கு தூத்துக்குடியில் தான் பெட்ரோல் வந்து நல்ல பெட்ரோலாக இருக்கும். ஸோ அந்த பெட்ரோலை போட்டுட்டு கோயில்பட்டி போயிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி கூட நம்ம அந்த ரோட்டில் NH 44 ஏறிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4,300 ரூபாய்க்கு போட்டிருக்கு, 4,200 ரூபாய்க்கு போட்டிருக்குங்க, 41 லிட்டர் கிட்டத்தட்ட. இந்த கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம். நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் முத்தண்ணன் தான் சொல்லி கொடுத்தாரு, நம்ம பெங்களூர் சப்ஸ்கிரைபரு. அவர் வந்து இந்த ஆட் ஆன் போடு, உனக்கு கொஞ்சம் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு. எதுக்கு மைலேஜ் வேணும் மைலேஜ் வேணும்னு சாப்பிட்றேன்னா, ஒரே ட்ராவல் போய்கிட்டு இருக்கேன், காசு பெட்ரோல் போட்டே மாளலை. ஸோ அதனால் இந்த ஆட் ஆன் வந்து வெளியில் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது இந்த மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அது எனக்கு திருப்தி கிடையாது, அது போட தைரியமும் கிடையாது. பட் எது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயிலோடது, ஆமாம் கீழே இந்தியன் ஆயில் பவர்டு பை இந்தியன் ஆயில்னு போட்டிருக்கு. ஸோ இந்தியன் ஆயிலோடது போட்டோன்னா அவங்க எப்படியும் ஆராய்ச்சி பண்ணி தான் போட்டு வச்சுருப்பாங்க, சேல் பண்ணுவாங்க. ஒரு பாக்கெட் 9 ரூபா, 5 லிட்டருக்கு ஒரு பாக்கெட் ஊற்றணுமா. 40 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா 8 பாக்கெட் போடணும். என்கிட்ட 11 பாக்கெட் இருக்குது, அப்புறம் 8 பாக்கெட்டு உள்ளே ஊற்றிக்கிட்டு இருந்தேன்னா மைலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் தான் சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கேஸ், 8 பாட்டில் ஆட் ஆன் அடிக்டிவும் ஊற்றியாச்சு, ஆட் ஆன் பெட்ரோல் அடிக்டிவ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கும் என்னங்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, இனிமே வண்டி ஓட்டும் போது தான் தெரியும். ஏன்னா 40 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கோம், நான் 8 பாக்கெட் ஊற்றிருக்கோம். இதில் ஒருவேளை மைலேஜ் கிடச்சிதுன்னா இந்த ஆடான் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ஒருத்தர் 500 புல்லட் வச்சுருக்கிறவர் அதோடய மைலேஜ் வந்து 55 கொடுத்துருச்சுன்னு சொன்னார். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, மனுஷா 500 புல்லட் வச்சுருக்கவங்களாம் 15-20 தான் கொடுக்குங்கன்னு இருக்காங்க, இவர் 55 கொடுக்குங்கிறதுக்கு இந்த ஆடான் தான் காரணம்னாரு. ரெண்டா அவர் ஸ்லோவாக ஓட்டுவார், நானும் இந்த வாட்டி கொஞ்சம் அப்படியே நார்மலாக ஓட்டிகிட்டு போயிட்டு எப்படி மைலேஜ் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. எஸ் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி வந்திருக்கோம், கோயில்பட்டி தாண்டி நம்ம NH 44 சேர்ந்துட்டோம். ஏன்னா நம்ம மதுரை வழியாக போகிறதுக்கு அந்த வழியாக போனால் சுற்றி திருப்பி வரும் ஆண்டிப்பட்டி ரோடு. இப்போ வந்துட்டு இங்கே வந்து காலையில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு. ஃபேமிலி பாருங்கள் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதிங்க, சுற்றி கடையில் பாருங்களேன் லைட்டிங் ஜெகஜோதியாக லைட்டு போட்டிருக்காங்க, அதனால தான் இப்போ கடைக்கு பேர் ஜெகஜோதின்னு வச்சுருக்காங்க போல இருக்கு. கோயில்பட்டி பக்கத்தில் நல்லா இருக்குது, நாங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள் இங்கே பாருங்கள் காலையில் 4:30 மணிக்கு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோமாச்சு இதா இதுவும் சேர்த்தா ஒரு 500 பில்லு இருக்குமா, ஆயிடுச்சு 500 பில்லுக்கு காலையில் 4 மணிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீ
பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளை எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் தூங்கவே இல்லைங்க. பின்னாடி நின்றுக்கிட்டு கேம் ஒருத்தர் பார்த்துட்டு ஒருத்தர் வீடியோ பார்த்துட்ருக்காங்க. காலையில் விடியால எழுப்பி விட்டோமே, 1 மணி 1:30 மணிக்கெலாம் கொஞ்சம் நேரம் தூங்கினா காலையில் போய் அங்கே போய் என்ஜாய் பண்ணலாமேன்றதுலாம் இல்லை. ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் எங்கள் பக்கம் இல்லை. நாங்கள் இப்போது பெரிய சிட்டிக்கு போகிற மாதிரி சவுத்துலேருந்து நார்த்துக்கு போய்கிட்டு இருக்கோம், அதனால் கூட்டம் இல்லைன்னு. நார்த்துலேருந்து சவுத்துக்கு வர்றது எல்லாமே வண்டி பாருங்களேன், அந்த பக்கம் ஒரே லைனாக வந்துட்டுருக்கா. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வந்தாச்சு ஆண்டிப்பட்டி வந்தாச்சு. வைரமுத்து ஊர் வடுகப்பட்டிங்க. இதுதான் வடுகப்பட்டின்னா வைரமுத்து ஊர் தானே? சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் இந்த ஊருக்காரர், அதனால தான் இந்த ஊர் பக்கத்தில் உள்ளதை வச்சுட்டு கண்டமண்ணூர் மைத்தாரே கண்ணில் வச்சா ஆகாதா அப்படியே போடி போடி மேட்டு அந்த பாட்டெல்லாம் போடுவார்லாம். இந்த ஊரை சுற்றி சுற்றி அவர் இருக்கிற ஊர் எல்லாத்தையும் பாட்டில் எழுதிட்டாருங்க. அருமையான அருமையான விஷயம். அந்த ஊரெல்லாம் நமக்கு தெரிய காரணமே அந்த பாடல்கள் மூலமான விவரம் தானே. ஸோ அப்படியே விடிய ஆரம்பிச்சிட்டு மணி பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. லைட்டாக விடிய ஆரம்பிச்சிட்டு அவங்க எல்லோரும் கோலம் போட்டுக்கிட்டு தண்ணியை விட்டு முத்தத்தில் தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ரைடு போய்கிட்டு இருக்கோம். கிராமத்து வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குது. காலையிலே மார்கழி மாதம் சிட்டிலையும் போடுவாங்க, பட் இதில் தண்ணி தெளித்து சாணி தெளித்து அந்த மாதிரி கோலம் போடுறது பெரிய ஒரு அழகாக இருக்கும் இல்லையா? விடிந்தும் விடியாத ஊரை பார்க்கையில் தூக்கம் வருகின்றதே. அந்த அந்த மாதிரிங்க நல்லா விடிஞ்சிருச்சு ஊர்கள். அதை விடிஞ்சு விடியாமல் இருக்குமாங்களா? விடியாமல் முடிஞ்சு நான் விடியாமல் முடிஞ்சால் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வண்டியை. வீட்டிலேருந்து எங்கேயுமே ரெஸ்ட் போடல, ஒரே ஒரு இடத்துல மட்டும் டீ குடித்தோம், ஜஸ்ட் ஒரு பெட்ரோல் போட்டோம் அவ்வளோதான். மற்றபடி எங்கேயுமே ரெஸ்ட் போடலை, நிற்கலை, தூங்கலை. வேறு லெவலு, நான் வேறு லெவலு. இத்தனைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கலைங்க. நேற்றுலாம் சரியான வேலை வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஃபேமிலியோடு ஒரு ட்ரிப்பு போகிறங்கும் போது நம்ம தனியாக சோலோ ட்ரிப் போகும்போது என்ன அளவுக்கு ஹாப்பியாக இருப்பணும் அதே அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் என் ஃபேமிலியோடு போகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேனி ரூட்டுங்க, அதாவது வாண்டிப்பட்டியிலேருந்து தேனி. தேனி இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது தான். தேனி போனதுக்கப்புறம் போடி, போடிக்கு அப்புறம் போடி மேட்டு, அதுக்கப்புறம் இது என்னது பூப்பாரா. பூப்பாறைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியலான ஒரு சம என்ன டீ எஸ்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மூணாருக்கு போய் சேர்ந்துருவோங்க. அழகான தேனி டு போடி ரோட்டுங்க. எல்லா பக்கமும் மலைகள் அழகாக இருக்குதுல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. பார்த்து பனி வேறு இருக்குதா. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3677 கிலோமீட்டரும் தமிழ்நாடு கேரளா பார்டர் இருக்குல்லா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மொத்தமாக பார்த்திங்கன்னா 87 கிலோமீட்டரில் நம்ம மூணாருக்கே போயிடலாம். 2 மணி நேரத்தில் மூணார் போயிடலான்னு கூகுள் சொல்லுது. இந்த இடம்லாம் வந்து போன தடவை வரும்போது நான் நைட்டு வந்தோம். நாங்கள் பைக்கில் நைட்டு மேலே ஏறும்போது நைட்டு ஏறணும், இறங்கும்போது நைட்டு இறங்கணும். இப்போ நான் சுத்தமாக பார்த்ததே இல்லை, என்ஜாய் பண்ணதே இல்லை. இப்போ காரில் வரும்போது பகலில் வந்ததுனால கொஞ்சம் பார்த்து ரசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாவது கிடச்சிருக்குங்க. இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பக்கம் மலைகளும் சைடில் பார்க்க பார்க்க அப்படியே அவ்வளோ அருமை அழகாக இருக்குது. கைஸ், இப்போ வந்து மலை ஏற போகிறேங்க. போலீஸ்காரங்க நிறுத்துவாங்களா என்னன்னு தெரியல, நேராக போயிட்டே தான் இருக்க வேண்டி. நம்ம என்ட்ரி பண்ணுமோ? இங்கே நேராக போனால் குரங்கணி 10 கிலோமீட்டர்லங்க, அப்புறம் 3063 கிலோமீட்டர் மேலே ஏறணும். அன்னைக்கு நைட்டு ஏறும்போது திகிலாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கலன்னா மூணார் வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள். நான் ஏறும்போது வந்து தனியாக மாட்டிக்கிட்டேன். இந்த மூணாரில் யானைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த பகுதியில் இருக்குமான்னு தெரில. இந்த பகுதியில் நான் தனியாக மாட்டிக்கிட்டேன், என் கூட வந்தவங்களாம் மேலே ஏறி போயிட்டாங்க. ஸோ நட்ட நடு இருட்டில் அதுவும் ஒரு 2 மணி 3 மணி அந்த ரெஞ்சு இருக்கும், 2 மணியாவது இருக்கும் அந்த ரெஞ்சில் ஏறும்போது ரொம்ப பயந்து பயந்து ஏறினேன். இப்போ பகலில் நல்ல கதிரவன் வெளி ஒளி வீச பாதை வழிகாட்ட அழகான மலை மீது ஏறி கொண்டிருக்கிறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மலையேற ஆரம்பிச்சிட்டோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இதுலேயுமே வந்து ஏர்பின் பெண்டு ஒரு 20 கிலோமீட்டரில் 17 ஏர்பின் பெண்டுங்க. இது சேஃபாக இருக்குது. அப்படி சேஃபாக இருந்ததுமே ஒரு ஏர்பின் பெண்டில் ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி அப்படியே உள்ளே போயிருக்கு போல இருக்குது. அந்த கோட்டைச்சவரே இடித்து கிடந்துச்சு. லேட்டஸ்ட்டாக ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு தெரியல, யாரும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த போடி தேனிக்கு பக்கம் இருக்கிறவங்க சொல்லுங்கள் இது ஆக்சிடெண்ட்டாக இல்லை வேறு எதுமான்ட்டு. ரோட்டில் டிராஃபிக்கே இல்லைங்க.
ஒத்தையில போன மாதிரி போயிட்டு இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு. இல்லைன்னாச்சுன்னா லெஃப்ட் ரைட்ல அவ்வளோ ஹார்ன் அடிச்சுட்டு சேஃப் இல்லாம வேகமா இறங்கி வருவாங்கல்ல, அது எதுவுமே இல்லை. 17 ஏர்பின் பண்ணல. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏர்பின் பண்ண போயிருக்கோம். இன்னும் ஒரு 12 ஏர்பின் பண்ண இருக்கு. அது எல்லாமே உச்சியில் செங்குத்தா ஏறுற மாதிரி ஏறும். இது கொஞ்ச நேரம் ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கு. காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடி மேட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இதில் ஒரு அசோக ஸ்தூபி இருக்குது. நம்ம சென்னையில் உள்ள அசோக் நகரில் இருக்கோம்ல, ஒரு அசோக் பில்லர் அந்த மாதிரி அசோக் பில்லர் இருக்குது. காய்ஸ் போடி மேட்லேயே வந்து நம்ம ஆளுகளுக்கெல்லாம் குளிர ஆரம்பிச்சுட்டு என்ன மாதிரி செட்டப் ஆகிட்டாங்க பாருங்க. அந்த வால்பாறை போகும்போது இருந்து அதே செட்டப்பில் இருக்கலாம் பாரு ரெண்டு பேரும். ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே தான் போகணுங்க மூணாறு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது தான் இந்த பக்கம். அப்படியே வந்து நம்ம தமிழ்நாடு. இங்கே ஒரு ஜீப்பு பாருங்க, செமையாக இருக்குல்ல. கலரு நல்லா கலராக இருக்குது. அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களை கூகுள் வந்து பார்த்திங்கன்னா 9:30 நீ மூணாறே போயிடுவேன்னு சொல்லிச்சு. ஆனால் நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த போடி மேட்டில் நல்லா பேசிக்கிட்டு ரொம்ப நேரம் ஜாலி பண்ணிவிட்டு இப்போ தான் கிளம்பி வரோங்க. ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டு இருக்கு. வெளியே வந்து சரியான குளிருங்க. வெயில் இவ்வளோக்குள்ள இருக்குன்னு பார்க்குறீங்களா, ஆனால் குளிர், சரியான குளிர். செம்ம சூப்பராக இருக்கலாங்க வியூ பாயிண்ட்டு. ஆனையிறங்கால் டேமு லைட்டிங் வந்து நல்லாவே அது பின்னா அந்த டேம் மேலே அந்த தண்ணி மேலே பட்டுறதுனால அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. வானமே அந்த கீழே தண்ணிக்குள்ளே தெரியுது. செம்மையாக இருக்குது. நல்ல வியூ பாயிண்ட். பிடிச்சிருக்கடா டான்ஸ்? ஒரே டான்ஸ் தானே? கால் எப்படி இருக்கு உனக்கு? ஏன் எப்படி இருக்கு? நடக்க முடியுது. நடக்க முடியுதா? இப்போ இப்போ டூரிஸ்ட் பிளேட்டுக்கு வந்த உடனே நடக்க முடிஞ்சாச்சுண்ணே. சரி அதான் ஓகே, அதான் சார் நல்ல தன்மை. சூப்பராக மாறுண்ண. ஓகேங்க பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இன்னும் போக போக சூப்பராக தான் இருக்கும். ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டிகிட்டே போகிறேன். இந்த வியூ இதெல்லாமே பார்க்கும்போது அப்படியே இமயமலை ஞாபகம் வருதுங்க. அந்த முனையில் வந்து டார்ஜிலிங்கில் இப்படி தான் இருக்கும். முனையில் வந்து மேலே அப்படியே பனி மட்டும் இருக்கும். மேலே உள்ள உச்சியில் இருக்க மலையில் பனி மட்டும் இருக்கும். மற்றபடி கீழே எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கும். செமையாக இருக்குல்ல டார்ஜிலிங் மாதிரி? எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கொஞ்சம் நல்ல வெயில் மேலே போயிடுச்சு, சூரியன் மேலே போயிடுச்சு. அதுலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது பேர் ஆனையிறங்கால் டேமு. இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போவோங்க, கொஞ்சம் தூரத்துக்கு இல்லை ரொம்ப தூரத்துக்கு போனார். அது மேப்பில் பார்த்தாலும் ரொம்ப நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே போக போக ஏனோ நீளும் தூரமே மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தோறுமே. போட்டோ வியூ பாயிண்ட் அதாவது இந்த கேலண்டர்லாம் பார்ப்பியெல்லாம் கேலண்டரில் இந்த மலைப்பகுதி செடி ஒரு அது மாதிரி பள்ளத்தாக்கெல்லாம் கட்டுவாவில்லா, அந்த மாதிரி இருக்கிற இடத்த தான் போட்டோ வியூ பாயிண்ட்டுன்னு கட்டியிருக்காவே. நாங்களும் போட்டோ எடுக்க போகிறோம். எல்லாம் ஒன்று காடிச்சிட்ருக்கா? இல்லைல்ல கேமராலாம் வந்துட போது பார்த்துக்க. ஓ மான மரியாதைலாம் போயிடும். இன்னும் அங்கே ஒரு கோயில் இருக்குது, நல்லா அழகாக இருக்குங்க அந்த கோயில். நம்ம இந்த பூம்பாறை பூம்பாறைன்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம கொடைக்கானலில் பூம்பாறைன்னு ஒரு ஊர் இருக்கும்ல, அதில் ஊரில் இருக்கிற கோயில் மாதிரி அப்படியே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. செமையாக இருக்குல்லங்க. என்னம்மா இருக்கா? மூணாருக்கு வர்றவங்க மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து சின்ன கிணல் வாட்டர் ஃபால்ஸு. இந்த இடத்துல இருந்து நிறைய தண்ணி வரும், பட் இப்போ இல்லை. அது அதில் ஒட்டி கொஞ்சோண்டு வருது. அந்த தண்ணி வழிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஓடுது. இந்த ஓடுது பார்த்தீங்களா, சின்ன கிணல் வாட்டர் ஃபால்ஸில் எங்கேயோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இங்கே பாருங்க, ஏற்கனவே நம்ம இங்கே ஒரு வாட்டி வைப் பண்ணியிருக்கோம்ல, அதே வைப் படி இங்கேயும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எக்கு நூடுல்ஸு, அவன் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் வெஜ் நூடுல்ஸு சாப்பிட்டுட்டு ஒரு பிரெட் ஆம்லெட்டும் சொல்லியிருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சாச்சு. செம அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. காற்று அடிக்கும்போது ஜில்லுன்னு இருக்குது. காற்று அடிக்கலைன்னா வெயில் படா கொளுத்துது. எனக்கு பின்னாடி அந்த பாகு அது இதெல்லாம் வேறு லெவலுங்க. அல்டிமேட்டு நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறது இன்னொரு வித்தியாசமாக இருக்குது. இன்னும் குளிக்கலை நாங்கள், குளிக்கலாம். நேற்று வீட்டில் குளிச்சுட்டு வந்தது தான், அப்புறம் இங்கே இன்னும் குளிக்கலை. ரூம் போய் போட்டுட்டு நேராக குளிக்க வேண்டியதான். சூப்பராக இருக்குது, சூடாக இருக்குது. சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்மளும் எனக்கு தான் பிரெட் ஆம்லெட் சொன்னோம். கஞ்சி குடிச்சிட்ட ஆள் தான். பிரெட் ஆம்லெட் சொல்ல பழகலையா என்ன? வெறும் கஞ்சி வீட்டில் சின்ன வயசில் குடிச்சிட்டு இருந்த ஆள் தான். பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிட்றதுக்கெலாம் வசதி வேணும் ஐயா, நல்லா இருக்கும். ஆனால் சும்மையில் சரியான பசியில் வந்தேன். சரியான சாப்பாடு
காய்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சா? என்ன நடக்கு? டிஃபன் நடக்கா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட். அவர் எங்க? மிஸ்டர் சாம் என்ன பண்ணிட்டு இருக்கீள்? அப்பா அமுக்கு அமுக்கு அமுக்கிட்டு இருக்கியா? பதிலே ஒரு மணிக்கு அவ்வளோக்குள்ள சாப்பாடு பிஸியா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இன்னொரு பிளேட், ஒன் மோர் பிளேட். ஓ அகைன் வாங்கி வச்சா? ஓடு, இங்க சுத்தி பார்க்க வரல. அப்போ திங்கறதுக்குதான் வந்திருக்கீளா? நல்லா திங்கிட்ட திங்கிட்டானே. ஆனா நான் காலில் அவன் சரியா தூங்கல. ஆக்சுவலி வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்ததுலேருந்தே சரியா தூங்கல. அப்ப தூங்காம அப்படியே வந்து போன் பார்த்துக்கிட்டே வந்து இப்போ மூணாறு சுத்தி சுத்தி பாக்குறானா? இறங்கி இறங்கி ஒரு நாலு இடத்துல இறக்கி ஏத்திட்டேன். அதனால பசி செம்மையா ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் விட மாட்டான். இந்த மூணாறு போனதுக்கப்புறம் சாப்பிட வேண்டாம், நல்ல ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுவோன்னா விட மாட்டான். இப்போ அதனால தான் ஒன்று தூக்கி அங்கே வைக்கணும். குப்பையில் போடாதீங்க. லீவ் எவ்ரி பிளேஸ் பெட்டர். புரியுதா? எந்த இடத்துக்கு வந்தாலும் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இடத்த பிளேஸ், அந்த நம்ம சாப்பிட்ட பொருளை கொண்டு போயிடணும், இல்லைன்னா குப்பை தொட்டியில் போடணும். சும்மா அந்தால வீசிட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் வீசியிருக்காங்க, நம்மளை வீசக்கூடாது. எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, நான் இருந்ததுனால தான் குப்பையை போட்டேன் அப்படிங்கிற சோழியாக இருக்கக்கூடாது. முதல்ல நீ போடாமல் இரு, அதுக்கப்புறம் மற்றவங்க போடாமல் இருப்பான். என்ன சோஷியல் மெசேஜ், வேற ஒன்றும் இல்லை. 6.5 hours later. சார் கைஸ் ஃபைனலாக வந்து மூணாறு வந்துட்டேன். வந்துட்டேன் மூணாறுக்குள்ளே. ஏற்கனவே தங்கின அந்த ஒரு ஹோட்டலில் தான் வந்து தங்கியிருக்கிறேன். வந்து கேட்டேன், ஏன்னா நான் புக் பண்ணாமல் தான் வந்தேன், எப்போவுமே புக் பண்ண மாட்டேன்ல. ஸோ ஃபோன் போட்டேன், அவங்க ஓகே வாங்க ப்ரோ அப்படின்னாங்க. வந்தேன், கேட்டேன், ரூம் அவைலபிள் இருந்துச்சு, ஓகே ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபோர் சீசன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் இருக்கேன். மூணாருக்கு பஜாருக்கு பக்கத்தில் தான், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். ஃபேமிலியோட தங்குறதுக்கு மாதிரியான ஹோட்டல் தானே, நம்ம ஏற்கனவே தங்கியிருந்தோம். ஸோ இந்த ஹோட்டலில் தங்கியிருந்துட்டு நான் வந்து இனிமேல் இங்கேருந்து லோக்கல் பிளேஸஸ் எல்லாமே போகணும். முதல்ல மத்தியானம் சாப்பிடணும். இப்போ தான் நான் காட்டில் சாப்பிட்டேன்னா அது சும்மா லைட்டாக தானே சாப்பிட்டேன், அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் போக வேண்டியிருக்கு. மூணாறு இன்றைக்கி கம்ப்ளீட்டாகவே ஓரளவு இங்கே பக்கத்தில் இருக்க இடத்துல சுற்றி பார்த்துலாங்கிற ஒரு பிளான். ஸோ அந்த வீடியோ எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னங்க, இதுலேருந்து நம்ம வீட்டிலேருந்து மூணாறு வந்தது வரைக்கும் உண்டான வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கானையும் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். இதேமாதிரி சூப்பரான இல்லை நாளைக்கு வீடியோவில் மூணாறு சுற்றி பார்க்க காட்டுறேன் என்ன ஃபேமிலியோடு போய் சுற்றி காட்டுறேன். பைக்கில் சுற்றி காட்டுறது ஒரு பக்கம், இன்றைக்கி வந்து ஃபேமிலியோடு போய் என்னென்ன இருக்குங்கிற சுற்றி காட்டுறேன். ஓகேங்களா? பை.